அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் உலகெங்கும் திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் பாதுகாப்பும் அளித்து காக்க வேண்டுமெனவும், நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறை தந்தையை மாட்சிப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் எனவும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் புனித திருத்தந்தை பிரான்சிஸுக்காக மன்றாடுவோம். தலைமை ஆயர் நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனும் ஆண்டவருமானவர் எவ்வகை தீங்குமின்றி அவரை பேணி காப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திரு அவையை வளம்பரச் செய்ய வேண்டுமென மன்றாடுவோமாக. நம் ஆயர்காகவும் திரு அவையில் உள்ள எல்லா ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், நம்பிக்கையாளர் ஆகிய அனைவருக்காகவும் மன்றாடுவோமாக. கிறிஸ்தவ புகுமுக நிலையினருக்காகவும் மன்றாடுவோம். அதனால் நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது இரக்கத்தை பொழிந்து அவர்களுடைய இதயங்களின் செவிகளை திறந்து விடுவாராக. இவ்வாறு அவர்கள் புதுப்பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் தங்கள் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு அடைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைய வேண்டும் என மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நம் சகோதரர் சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் அவர்களை உண்மையின் பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திரு அவையில் கூட்டிச் சேர்த்து காத்தருள வேண்டும் என மன்றாடுவோமாக. யூத மக்களுக்காகவும் மன்றாடுவோம். முற்காலத்தில் அவர்களோடு பேசிய நம் இறைவனாகிய ஆண்டவர் தமது பேரின் மீதுள்ள அன்பிலும் தமது உடன்படிக்கை மீதுள்ள நம்பிக்கையிலும் அவர்களை வளர்ச்சியடைய செய்தருள வேண்டும் என மன்றாடுவோமாக. கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் மன்றாடுவோம். தூய ஆவியாரின் ஒளியை பெற்று அவர்களும் மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டும் என மன்றாடுவோமாக. கடவுளை கண்டறிய முடியாது என்பவர்களுக்காகவும் மன்றாடுவோம். அவர்கள் நேர்மையான இதயத்தோடு நன்னெறியில் வாழ்ந்து கடவுளை கண்டடையுமாறு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருள்.
நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது திருவுளப்படி உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் அவர்கள் பெறும் பொருட்டு அவர்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வழிநடத்த வேண்டும் என மன்றாடுவோமாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துன்புறும் அனைவருக்காகவும் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். தவறுகள் அனைத்திலிருந்தும் உலகை தூய்மைப்படுத்தவும் பிணிகள் நீங்கி பஞ்சம் ஒழியவும் சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் தகர்க்கப்படவும் வழிப்போக்கர் பாதுகாப்பு பெறவும் பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும் நோயிற்றோர் நலம் பெறவும் இறக்கின்றவர்கள் மீட்பு பெறவும் வேண்டும் என மன்றாடுவோமாக.